வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழ்நாடு போலீஸ் 2022 இதில் எழுத்து தேர்வு வந்து ரிசல்ட் விட்டிருந்தாங்க. மொத்தம் 3552 பணியிடங்களுக்கான காவலர் எழுத்து தேர்வு போட்டியில் மொத்தம் 1:5 விகிதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 18,000 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து அதில் வந்து ஒரே மார்க் இருக்கேன்னு சொல்லி டோட்டலாக எடுத்துக்காங்க, ஒரு 1000 பேர் தான் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்காங்க. இப்போ அரௌண்டு 19,000 பேர் அடுத்த லெவல் ஃபிசிக்கலுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. அரௌண்ட் 19,000 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, நேற்று நம்ம வந்து அபிஷியல் கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ 19,000 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த 19,000 பேர்லேருந்து தான் 3552 பேரை எடுக்க போகிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே எழுத்தில் வெற்றி பெற்ற 19,000 பேருமே இப்போ ஃபிசிக்கலுக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, இன்னும் தீவிரமாக ரெடி ஆகிடுவாங்க. அப்போ ஃபிசிக்கலில் ஃபஸ்ட் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட் அது ஹெயிட்டு, செஸ்ட்டு, எக்ஸ்பென்சன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதே போல் 1.5 கிலோமீட்டர் ரன்னிங், ஈவெண்ட் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு மார்க் என்ன இருக்குது, எவ்வளோ மார்க், எல்லாமே நம்ம வீடியோவாக ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் எங்கள் லிங்க் வீடியோவும் இதில் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அந்த வீடியோவும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 70, 69 இந்த மார்க் எடுத்தவங்க நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிற ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் பண்ணிடக்கூடாது. அதே போல் ஃபைனல் நிற்கிறோம், 58, 59 நம்ம 58 தான் அடிச்சிருக்கோம், 58 நிறையா பேர் இருப்பாங்க, அப்போ நம்மளால் நம்ம பிசிக்கல் ஃபுல்லாக எல்லா ஈவெண்ட்லையுமே டபுள் ஸ்டார் அடித்து 24 மார்க் வந்தாலும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ. அதனால் எல்லாருமே கம்பல்சரி இந்த தடவை 2023 யூனிஃபார்ம் காக்கி சீருடை நாம் அணியணும் அப்படின்னா எல்லாருமே பிசிக்கல் எல்லாருமே 24 மார்க், எல்லா ஈவெண்ட் 24 மார்க், எந்த ஈவெண்ட்லேயுமே குவாலிஃபை ஆகாமல் விடக்கூடாது. இல்லை குவாலிஃபை ஆகி ஈவெண்ட்டில் வரக்கூடிய எல்லா டபுள் ஸ்டாரையும் அடித்து 24 மார்க் எடுத்தால் கம்பல்சரி நாம் இந்த 2023 காக்கி சீருடை அணிவதற்கு ரொம்ப உறுதியாக சொல்ல. ஓகே, அதனால் அந்த 24 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 24 மார்க் கண்டிப்பாக தான் நமக்கு ஜாப் கன்ஃபார்ம். இப்போ இந்த மார்க் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் வைஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டட், அதாவது நிறையா பேர் தெரியாது, ஐயோ நம்ம 58 மார்க் எத்தனை பேர் இருப்பாங்களோ, 65 எத்தனை பேர் இருப்பாங்களோ, லேடி பெண்கள் பார்த்தீங்கன்னா 52 எத்தனை பேர் இருப்பாங்க, அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகேங்களா, இப்போ இந்த மார்க் பார்த்தீங்கன்னா 70 மார்க்லேருந்து 25 மார்க் வரையும். சார் என்ன சார் 25 மார்க்ல கட் ஆஃப் சொல்கிறீங்கன்னா, அந்த 25 மார்க் யார் பண்ணால் அந்த விடோ கேண்டிடேட் இருப்பாங்க, பிடபிள்யூடி இருப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருப்பாங்க, அதே ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், 40, 49 இது மாதிரி தான் இருக்கும். அப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்திருக்கு. அப்போ கட் ஆஃப் வந்து 25 வரையும் வந்து 25 35% மார்க். ஓகேங்களா, அப்போ கட் ஆஃப் 25 வரை வந்திருக்கு. அப்போ எந்த மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதைத்தான் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதனால் உங்கள் மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்கான்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். உங்களை அதிகமான மார்க் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு கம்ம நமக்கு போட்டு நீங்கள் 24 நீங்கள் பிக்ஸ் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு நல்லா சூப்பரான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் உள்ளே பாருங்கள், ஃபஸ்ட்டு 70 மார்க்கு. இந்த 70 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், 70 மார்க்கில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு. அடுத்து 69 மார்க்கில் 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 69 மார்க்கில் 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 68 மார்க், இந்த 68 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 96 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. உங்களை இந்த தமிழ் அகாடமிலையும் நம்மகிட்ட படித்தவங்க நிறைய பேர் இந்த 68 மார்க் எடுத்திருக்காங்க, 96 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அடுத்து 67 பாருங்கள், அந்த 67 ஒரு மார்க் கம்மியாகுது, அப்படியே 214 டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் ஆகுது, 217 66 பாருங்கள், அப்படியே 440 டபுள் அதே அதிகமாகிட்டு ஒவ்வொரு மார்க் குறைய குறைய 66 மார்க் மொத்தமே 443 பேர் தான் இருக்காங்க. 65 மார்க்கில் பாருங்கள் 670 பேர், 65 மார்க் எத்தனை பேர், 670, 64 மதிப்பெண்களில் மொத்தம் 920 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. பாருங்கள் அப்படி அப்படியே மார்க் குறைய குறைய ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். அடுத்து 63, இந்த 63 பார்த்தீங்கன்னா 1241 அப்படியே கொடுத்து பாருங்கள், 63 எத்தனை பேர் இருக்காங்க, 1241 பேர் இருக்காங்க. 62 1539, 62 எத்தனை பேர் இருக்காங்க, 1539 பேர். 61 1690 பேர். 60 1884 பேர். 60 1884, 59 2136 நபர்கள், 58 2335. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 58 பாருங்கள், 2335, 59 2136, 60 1884, இந்த இதில் வந்து நிறையா பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு 6,000 மொத்தமே அரௌண்ட் 19,000 பேர் இருக்காங்கன்னா, இந்த 19,000 பேர்த்தில் 6,000 பேர் மேற்பட்டவங்க வந்து 58, 59, 60.
அப்போ இவங்களாம் வந்து ரொம்ப யோசிப்பாங்க சார், நம்மளை பிசிக்கல் ஃபுல்லாக 20 அடித்தா கண்டிப்பாக நமக்கு வந்துருமா வராதா சார், நமக்கு டவுட்டாகவே இருக்கும். அந்த ஒரு ஃபுல் கான்ஃபிடண்ட்டோடு அந்த பிசிக்கலை இறங்கவே மாட்டாங்க அந்த பசங்கள்லாம். தயவு செய்து அப்படி கண்டிப்பாக நம்ம நீங்கள் 24 மட்டும் அடிங்க, கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு மேலே இருக்க நம்பர்ஸ் உங்களை, அதாவது 63 64 அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான், உங்கள் அளவை விட அங்கே கேண்டிடேட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 64 920, 63 400 இவ்வளோ தான் இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த 63லேருந்து 70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் பண்ணணும்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 3000 சம்திங் இருக்கலாம், அவ்வளோ 3000 தான் இருக்காங்க அந்த 63க்கு மேலே. ஓகேங்களா, அப்போ அந்த 62 58 பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, 2 4 6 7 8 9 இங்கே தான் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ இங்கே நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எல்லா ஈவனிங் டபுள் ஸ்டார் அடித்தீங்கன்னா 24 மார்க் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து காக்கி யூனிஃபார்ம் போடலாம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, எந்த வித சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக பிசிக்கலை ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணி தொடர் முயற்சி கேட்படக்கூடாது. நிறைய பேருக்கு குரோப் வராமல் கூட ஒரு குரோப் ஏறது கஷ்டமாக இருக்கும், ஒரு ஸ்டெப்போடு போக முடியல. அவங்களாம் நல்லா சாப்பிடுங்க, நல்ல உணவு பழக்கம் சாப்பிடுங்க, தேவையில்லாத ஆயில் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க, நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க, ஸ்டெமினா தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க, நல்லா பயிறு வகைகள் முட்டை இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. என்னென்ன உணவு நம்ம சாப்பிட முடியும் செட்டாக சாப்பிடுங்க, தேவையில்லாத உணவுகள் சாப்பிடுங்க, உடம்பு நம்ம நல்லா பார்த்துங்க. நமக்கு தேவை பிசிக்கல், அதுக்கு என்னென்ன வேலை செய்யணும் செஞ்சுக்கிட்டு காலையிலையும் ஈவினிங்கும் தொடர்ந்து செய்யுங்க, ஈஸியாக நம்ம வந்து பிடிக்கிறோம். ஓகேங்களா, அதெல்லாம் மார்க் கம்மியாக எடுத்துட்டோம் அவங்க தயவு செய்து ஃபீல் பண்ணாங்க, நிறையா பேர் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காகவும் நிறையா மார்க் எடுத்தவங்க அவங்களும் நல்லா ட்ரை பண்ணி கரெக்டாக டபுள் ஸ்டார் அடிக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, நான் பார்த்துங்க. அடுத்து 57 எத்தனை பேர் இருக்காங்கன்னா 357 எத்தனை பேர், 357 56 மார்க்கு 468 பேர் இருக்காங்க, 56 468 55 382 பேர் இருக்காங்க, 54 மதிப்பெண்களில் 409 பேர் இருக்காங்க, 53 மதிப்பெண்கள் 470 பேர் இருக்காங்க, 52 மார்க்கில் 512 பேர், 51 மார்க்கில் 153 பேர் இருக்காங்க, 50 132 மார்க் கம்மியாக ஆள் கம்மியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 51 வரைக்கும் தான் பெண்களுக்கு வச்சுருப்பாங்க கட் ஆஃப். ஓகேங்களா, 50 132 49 137 வந்து 137 பேர் இருக்காங்க, 48 151 பேர் இருக்காங்க. சார் மார்க் கம்மியாக அவங்களுடைய அந்த கேட்டகரி, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருப்பாங்க, விடோ கண்டிடேட் இருப்பாங்க, பிடபிள்யூ கண்ட பிசி முஸ்லீம் நிறையா கேட்டகரி வைஸாக ஒரு அதில் மார்க் எல்லாம் 25 மார்க்கில் வந்திருக்கு அப்படிலாம் யோசிக்க விடுது. அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீட்டில் அவங்க வராங்க. ஓகேங்களா, அப்போ 48 151 பேர் மார்க் கம்மியாக ஆளுங்க கம்மியாயிருவாங்க. அடுக்கிறது பார்த்தீங்கன்னா 47 மார்க்கு, இந்த 47 மார்க்கில் 103 பேர் இருக்காங்க, 47 மார்க்கில் 103 பேர், 46 பாருங்கள் 142 பேர், 46 142 பேர், 45 161 பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு, 44 166, 43 186 பேர், 42 165 பேர், 41 191 பேர், 40 232 பேர், 39 251 பேர். இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூ கன்சிலாம் இருப்பாங்க, அவங்களும் நல்லா ட்ரை பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த பார்த்துங்க. அடுத்ததாக 40 232 பேர், 39 251, 38 156, 37 70 பேர் இருக்காங்க, 36 68 பேர், 35 34 61 பேர் இருக்காங்க, 33 58 பேர், 38 55 பேர், 31 30 பேர் இருக்காங்க, 30 28 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 29 மார்க்கில் 37 பேர் இருக்காங்க, 28 மார்க்கில் 14 பேர், 27 மார்க்கில் 4 பேர், 26 மார்க்கிலையும் 25 மார்க்கு 3 பேர். இந்த 25 தான் மினிமம் குவாலிஃபிகேஷன், மொத்தம் 35% மதிப்பெண்கள், 24.5 இருக்கும், அதை 25 வச்சு எடுத்திருக்காங்க. இல்லை நேரம் ஒரே கட் ஆஃப் நம்ம எடுத்திருந்தோம்னா அதுலேயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ அவரேஜாக அரௌண்ட் ஒரு 18,000 வரணும், இப்போ 18,000 மேலே இருக்கிறது அரௌண்ட் 19,000 கிட்ட வந்துச்சு. ஓகே, அப்போ போட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எத்தனை மார்க்கில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை மார்க்கில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே பார்த்துக்கலாம். இதில் அதிகமாக எந்த இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா
பாருங்கள் இந்த 58 to 62 ஓகேங்களா. அப்போ போட்டி இங்கே 58 to 62 இவங்க யார், இங்கே யார் டபுள் ஸ்டார் அடிக்கிறாங்களோ எல்லா ஈவெண்ட்லேயும் அவங்க கன்ஃபார்மாக போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அப்போ இந்த மார்க் எடுத்து இதில் கட்ட அடித்தவங்க அவங்க மேலே வந்துடுவாங்க, அது இவங்க மேலே இருக்கணும் கட்ட அடிக்கணும், இங்கே கம்மியாயிடுச்சுன்னா இங்கே கீழே வந்துடும். அப்போ வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்காங்க, அந்த வாய்ப்பை ஒரு முழுமையாக முறையாக திட்டமிட்டு மைண்ட் செட் பண்ணி பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2023 எத்தனையோ வருஷங்கள் தொடர்ந்து பல தோல்வி, பல ஆண்டுகளோட தொடர் தோல்வி 2017 எழுதிக்கிட்டு இருக்க பசங்கள்லாம் இருப்பான், 18 எழுதுவான், 19 விட்டுருப்பான், அரை மார்க்கில் விட்டவன், 1 மார்க்கில் விட்டவேன். அப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும், இந்த 2023 வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வாய்ப்பை முழுமையாக என்ன வந்து நம்ம பயன்படுத்தி ஆகணும். இதில் இந்த வாய்ப்பை நம்ம எந்த சூழ்நிலையிலும் நழுவ விட்டுறவே கூடாது ஓகேங்களா. இப்போ 2023 நாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தாண்டிட்டோம், ஒரு கடலை தாண்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. முக்கியமானது ரிட்டன் எக்ஸாமில் நம்ம ஹையஸ்ட் மார்க் எடுத்து ஃபிசிக்கலுக்குள்ளே போயிட்டாலே முக்கியமானது. அப்போ அது வந்து ஒரு 80-70% வெற்றி அடைஞ்சிட்டோம், 70% வெற்றி, இன்னும் நமக்கு இருக்கிறது ஒரு 30% வெற்றி தான். அப்போ அந்த 30% வெற்றிங்கிறது ப்ராப்பராக நீங்கள் ரெகுலராக கண்டினியூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வச்சலாம். அந்த பிசிக்கலுக்குரிய அந்த மதிப்பெண் 24 நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக சாப்பிடும், கன்ஃபார்மாக ஜாப் தான், அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதில் நீங்கள் வந்து இங்கே மார்க் கம்மி கொடுங்கிறது எதுவுமே நீங்கள் யோசிக்க கூடாது, இது முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த டார்கெட் நமக்கு 24 மார்க், இதில் வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் என்சிசி என்எஸ் அவங்க இருக்கவங்க இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த மார்க்ஸ் உங்களுக்கு வரும். அப்போ இந்த ஈவெண்ட்டில் ஈவெண்ட்டு 24 மார்க் எடுக்கிறத மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம நோக்கம் 24 தான், 24க்கு 24 கண்டிப்பாக அடிங்க. 2023 தமிழ்நாடு காக்கி சிறுடை அணிவதில் அணிய தயாராக இருந்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ.